ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இதில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியில் கிறிஸ்கெயில் பார்த்தீங்கன்னா 33 பாலில் 63 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 4 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா தலை தோனி 44 பாலில் 79 ரன்கள், 6 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு முதுகு வலியோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வின் பண்ணணும் அப்படின்னு வந்து செம்மையாக விளையாடிருப்பாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த மேட்சில் தோல்வியை தழுவிருப்பாங்க. இருந்தாலும் கிறிஸ்கெயிலும் சரி, எம்எஸ் தோனியும் சரி, அவங்களோட அதிரடி ஆட்டத்தை மறுபடியும் இந்த மேட்சில் நிரூபிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஆல்ரவுண்டர் பிராவோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. பிராவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போட்டியில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் அடுத்த பட்சம்தான், திறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற வீரர்கள் தான் முக்கியம். இந்த மேட்ச்சில் தோனியும் சரி கிறிஸ்கெயிலும் சரி நிறைய பேர் இவங்க ரெண்டு பேர்த்தோட வயதை பற்றி கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளையாடி நாங்கள் எப்பயுமே சிறந்த வீரர்கள் தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு பிராவோ தன்னோட இன்ஸ்டாகிராமில் தோனியையும் கெயிலையும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.